சர்வதேச யோகா தினத்தையொட்டி கோவை கொடிசியா வளாகத்தில் ஆயுர்வேதம் மற்றும் மருத்துவக் குழுவினருடன் கோவிட் 19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு யோகாசன பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இதை மாவட்ட ஆட்சியர் சமீரன் நேரில் பார்வையிட்டு வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர்களுடன் கலந்துரையாடினார். கோயம்புத்தூர் நாகசாய் டிரஸ்ட் மற்றும் தமிழக விவசாயிகள் சங்கம் இணைந்து நடத்திய தடுப்பூசி முகாம் சாய்பாபா கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதற்கான துவக்க நிகழ்வில் நாகசாய் டிரஸ்டின் தலைவர் பாலசுப்பிரமணியன் தலைமை வகித்தார். தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் பழனிசாமி முன்னிலை வகித்தார். இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த விவசாயிகள், கோவில் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டக்கூலி வழங்கல் முறையில் ஜாதி ரீதியான பிரிவினையை மேற்கொள்ளும் ஒன்றிய அரசின் நடைமுறையை கைவிடக் கோரி அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தினர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவேரி ஆற்றில் தமிழகத்திற்கு உள்ள உரிமையை முழுமையாக தர மத்திய அரசும் கர்நாடக அரசும் எப்பொழுதும் தடையாக உள்ளது. தற்போது காவேரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் கர்நாடக அரசு அணை கட்ட திட்டமிட்டுள்ளது. இதற்கு மத்திய அரசு அனுமதி தரக்கூடாது என்பதை வலியுறுத்தும் வகையில் தமிழகத்தில் காவிரி டெல்டா பாசன பகுதிகளில் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கும்பகோணம் மேலக்காவேரி காவிரி ஆற்றுப்பாலம் அருகே காவேரி ஆற்றில் இறங்கி விவசாயிகள் கர்நாடக அரசு மற்றும் ஒன்றிய அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் ஆர்ப்பாட்டத்தின் போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் ஆர்ப்பாட்டத்தின் போது கர்நாடக முதல்வர் எடியூரப்பா உருவபொம்மையை ஆற்றில் வீசி அடித்து ஆவேசமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட தெருக்குத்து கலைஞர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து வறுமையில் வாடி வந்த தெருக்குத்து கலைஞர்களின் நிலையை அறிந்து நேசக்கரம் நீட்டிய ஏடிபி டிரஸ்ட் மற்றும் ராபின்புட் ஆர்மி என்ற தன்னார்வ அமைப்பு
பொன்னேரி அடுத்த கள்ளுக்கடை மேட்டில் வசிக்கும் தெருக்குத்து கலைஞர்களின் குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி பருப்பு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கியது. அப்போது தெருக்குத்து கலைஞர்கள் தெருக்கூத்து பாடல்கள் மூலமாகவும் நடனமாடியும் தற்போதைய தங்களின் வறுமை நிலையை விளக்கியதுடன் ஏடிபி டிரஸ்ட் மற்றும் ராபின் புட் ஆர்மி ஆகிய தன்னார்வ அமைப்புக்கு நன்றி கூறியது பார்வையாளர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.